பஹாங் மாநில பொதுச் சேவைத்துறை ஊழியர்களுக்கு 1200 ரிங்கிட் ஊக்குவிப்பு தொகை. நாட்டில் மேலும் 4262 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மலேசியாவில் இதுவரையில் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,663,034 பேர் என அதிகரித்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சுங்கத்துறை அமலாக்க பிரிவு அதிகாரிகளின் நடவடிக்கையை கண்காணிக்கும் வகையில் உடலில் கேமராக்கள் பொருத்தும் நடைமுறை விரைவில் அமலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிகரெட் மற்றும் மது கடத்தல் நடவடிக்கைகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் ஊழல் புரிகின்றனரா என மக்களவையில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு நிதி முதலாவது துணை அமைச்சர் முகமது ஷஹர் அப்துல்லா அவ்வாறு பதிலளித்துள்ளார். ஆண்டு பஹாங் மாநில வரவு செலவு திட்டத்தின் கீழ் மாநில பொதுச் சேவைத்துறை ஊழியர்களுக்கு 1200 ரிங்கிட் ஊக்குவிப்பு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தின் 3வது வாரத்தில் அது அவர்களுக்கு வழங்கப்படும் என மாநில மந்திரி பசார் கூறியுள்ளார். 1.25 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தை உட்படுத்திய ஊழல் வழக்கை ரத்து செய்ய கோரி டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் செய்திருந்த மனுவை மூவர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு நிராகரித்தது. அத்துடன் அந்த வழக்கு விசாரணையில் முதன்மை அரசு தரப்பு வழக்கறிஞராக உள்ள டத்து ஸ்ரீ கோபால் ஸ்ரீராமை அகற்ற கோரும் மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் செப்பாங் கம்போங் ஜிண்டராம் ஹுலுவில் மனநலம் குன்றிய 48 வயது ஆடவர் 73 வயது நிரம்பிய தனது தந்தையை மூர்க்கத்தனமாக கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். மனநல நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க மருத்துவமனையில் வழங்கப்பட்ட மருந்தை கடந்த சில காலமாகவே அந்நபர் உட்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அந்நபர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கடா குபாங் பசுவில் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 10 கடை புகுந்து கொள்ளையடிக்கும் சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பலை போலீஸ் தடுத்து வைத்துள்ளது. அதன் தொடர்பில் 4 பிடிபட்ட வேளை அவர்களில் 14 வயது பதின்ம வயதினரும் அடங்குவார். அக்கும்பலிடம் இருந்து கடையை உடைத்து உள்ளே புகுந்து கொள்ளையடிக்க பயன்படுத்தப்படும் கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மியன்மாரின் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூச்சிக்கு 4 ஆண்டுகள் சிறை. உணர்வை தூண்டும் வகையிலான கருத்துக்களை பகிர்ந்தது, கோவிட்-19 தொற்று பரவல் கட்டுப்பாடுகளை மீறியது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளுக்கு அத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்து 2 தவணைக்கு அவரது அரசியல் கட்சி ஆட்சி அமைத்த வேளை பிப்ரவரி மாதத்தில் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. எனினும் இராணுவம் குற்றஞ்சாட்டியது போல் அத்தேர்தலில் முறைகேடு நிகழவில்லை என தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. நைஜீரியா அபுஜாவில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை பேருந்து ஒன்று கடக்க முற்பட்ட போது குறைந்தது 31 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் திருமணம் ஒன்றுக்கு செல்லும் வழியில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் இதுவரை 4 சிறார்கள் உட்பட 12 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர்.